வணக்கங்க, நம்ம சேனலில் கேப்பக்கழி எப்படி செய்கிறதும் அதோட மருத்துவ குணமும் பார்க்கலாமாங்க. கேப்பக்கழினா கருவாட்டு குழம்பு தாங்க பெஸ்ட் காம்பினேஷன். இதுக்கு மீறின காம்பினேஷன் எதுவுமே கிடையாது. 3/4 லிட்டர் தண்ணியை ஒரு உருண்டையான பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே ஆல்ரெடி நம்ம குக் பண்ண ரைஸையும் அதில் போட்டுருங்க. ஸோ தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. குக் பண்ண ரைஸை ரொம்ப போட வேண்டாங்க, ஜஸ்ட் ஒரு குழிக்கரண்டி போட்டிங்கன்னா போதும். நல்லா தண்ணி கொதிச்சோடனே கொஞ்சம் ஹாட் வாட்டரை எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி தண்ணி பத்தலைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேழ்வரகில் புரதச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம் போன்ற பலவித சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு எதுவுமே வராமல் நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது தண்ணி நல்லா சூடாயிருச்சிங்க, 4 கப்பு கேழ்வரகு மாவை அதில் போடுறேன். ராகி களியை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட பற்கள், எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மாவு போட்டோன்னே கிண்டி விட வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து தட்டையான 2 கரண்டி வச்சு மாவு எல்லா பக்கத்தையும் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க. எல்லா சைட்ஸும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், மாவு கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு இப்போ சேஞ்ச் ஆகுது. கண்டினியூஸாக கொஞ்சம் விடாமல் கிண்டி விடுங்க. கேப்பக்கழி அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளை உடலோட உஷ்ணத்தை அதிகரிப்பதை தடுத்து நம்ம உடலை எப்பவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. 2 தட்டையான கரண்டி போட்டு கண்டினியூஸாக கிண்டினதுனால கட்டிலாம் போய் இப்போ களி நல்லா வெந்து நமக்கு ஓரளவுக்கு ரெடியான மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கேப்பக்கழி செஞ்சு கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவங்களோட உடல் பலம் பெறும். ஆல்ரெடி வேக வச்ச அரிசி எதுக்கு ஆட் பண்ணோன்னா சில பேருக்கு கிண்டும் போது கேப்பக்கழி கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ இந்த குக்குடு ரைஸை ஆட் பண்ணுறதுனால அந்த கட்டி வராமல் அவாய்ட் பண்ணலாம். இப்போது சூடான, சுவையான, சத்தான கேப்பக்கழி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நோயின்றி வாழ்வோம், நோய் வருவதை தடுப்போம், சத்தான உணவை உண்போம். Thank you friends for watching.